கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த முகநூலின் நேரலை ஆராதனையிலே பங்கெடுக்கின்ற, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற, பிற்பாக இந்த நேரலையை பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, இந்த வெறியர் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட எங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் காத்து வர தயவுக்காக நன்றி சுவாமி. இந்த நேரலை மூலமாக கூட உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, உடைய வசனங்களை தியானிக்க நீங்கள் கொடுத்த இந்த ஒரு தருணத்துக்காக, இந்த ஒரு வாய்ப்புக்காக உமக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த ஆராதனையினுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் தேவரீர் உங்களுடைய தூய ஆவியோனர் இடைபெற வேண்டுமா? இந்த ஆராதனை முழுவதுமாய் உங்களுடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். இன்னும் அநேகர் இதனை கண்டு தெளிக்கவும் உண்மை துதிக்கவும் நீர் இந்த நாளிலே கொடுக்கின்ற சத்தியத்தை அவருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக படைத்துக்கொள்ளும் கிருவிசும்படியாய் அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கூட வெள்ளிக்கிழமை ஆராதனை என்பதனாலே நாம் மூன்றாம் ஆராதனை முறையை கடைபிடிப்போம். மூன்றாம் ஆராதனை முறை கருவிலை தொழுவோம். கத்தரின் வாசலில் நன்றியோடும் அவர் பிரகாரம் துதியோடும் பிரவேசிங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கத்திற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படி இருக்கிறவோம் வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சியின் ஜனமும் அவர் கைக்குள்ளன ஆடுகளுமாம். கத்தருடைய பருவத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளுக்கு மாசற்றிருக்குமாய் உடனாய் வீணானதை பற்றி கொள்ளாமல் கபிதா ஆணையிடாமல் இருக்கிறவனே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கும் மிகுந்த இறக்கும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவிக்கொடாமல் போனோம். தமது ஊழியக்காரராய் தீர்க்கதரிசனை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்கள்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கேற்ற பலிகள் நைந்த ஆவிதான் கடவுளை நைந்ததும் நொறுமண்டலமான இருதயத்தை நீர் புறக்கணியில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இறைப்பாறுதல் தருவேன். நான் இழந்து என் தகப்பிடத்துக்கு போய் தகப்பனே புறத்துக்கு விரோதமாகவும் ஒரு பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் கண்மலை என் மீட்பமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் மது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமில் கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் வணக்கத்தையும் சோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை உண்மையாக அறிக்கை செய்யும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்தலும். மது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுதும் மது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையை அறிந்து கொள்ளுவோம். மதுகிருபியின் கனிகள் எங்கள் வாழ்க்கையில் காட்டும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். கடவுளினுடைய வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக, கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்மை நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள, அந்த தகுதி நிலையை இழக்கின்ற நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை இந்த நிலையிலே இந்த நேரத்திலே நாம் அறிக்கிடுவோம். பாவ அறிக்கைக்குரியது ஜெபம். முதலாவது ஜெபத்தை நாம் சொல்வோம். கருவிலே மது கிருபையின்படி எனக்கு இறங்கும். மது இறுக்கங்களின் பெருக்கத்தக்கபடி என் விருதுகளை அழித்துவிடும். என் அக்கனும் நீங்கி என்னை மூச்சிலும் கழுவியல்லும். என் பாவமறை என்னை சுத்திகிறோம். என் விருதுகளை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து மது பார்வையில் தீமை நான் நடப்பித்தேன். கடவுளே, சுத்திரதத்தை நெல் சிருஷ்டியும் நிலையரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். மது ரட்சின சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னில் தங்கும்படி செய்யும். இறக்கமுள்ள ஆண்டவரே, உன்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற ஜனமாகிய நாங்கள் சகல பாவங்களுக்கு அறிவி அற சுத்திகரிப்பிக்க விடுவதற்கும் அமைதியான மனதோடே உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளச் செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம், ஆமேன். இந்த நாளுக்குரிய வேத படத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 10 வசனங்கள் 4-5 வசனங்கள் மட்டும். 2 கொரிந்தியர் 10:4-5 வசனங்கள். எங்களுடைய பேர ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதுக்கு தேவ பக்தி உள்ளவளாயிருக்கிறது, தேவ பலமுள்ளவளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மீட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சரிப்படுத்தலுமாய் இருக்கின்றோம். செய்திக்கு கடந்த சிலருக்கு முன்பதாக கீர்த்தனை 8
கீர்த்தனை 8 தெய்வன் இல்லை வெல்லமே திருவருள் தோற்றமே என்ற பாடலினுடைய 2 சரணங்களை மட்டும் நாம் பாடுவோம். பாதம் சேவிக்க இவ்வேளை அடிபடிந்தே பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயாதி நடிப்பே கோபம் ஊகம் சித்திம்பலும் மேற்கொள்ளும் ஆசையக்கம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த நாளிலும் கூட நாம் வாசித்த வசனங்களின் அடிப்படையிலே இந்த காலகட்டத்தினுடைய சூழலுக்கேற்பாக நாம் என்னுடைய சிந்தனையை செலுத்தவிருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே அடைபட்டு இருக்கின்ற காலகட்டத்திலே நாம் வீட்டிலே இருக்கின்றோம். இந்த வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது கொரோனா நம்மை தாக்கும் என்ற அச்சத்தினாலே நாம் வீட்டுக்குள்ளே இருக்க கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளோம். இந்த சூழ்நிலையிலே நாம் வீட்டில் இருக்கும் பொழுது கொரோனாவிட மோசமாக நம்முடைய வீட்டிலே ஒவ்வொரு தனிமனிதனுடைய உள்ளத்திலே நம்முடைய எண்ணங்கள் பலவிதமான சிந்தனைகள் பல தீட்டான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சிந்தனையை நம்முடைய உடலை சிதைத்து கொண்டிருப்பதை நம்மால் உணர முடியும். அநேக சீர்கேடான எண்ணங்கள் குறிப்பாக கடவுளுக்கு விரோதமான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அடுத்த கட்ட நிகழ்வை நாம் எடுக்கின்ற முடிவை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் ஒரு முட்டுக்கட்டையாக அமைகின்றதை நாம் நன்றாக கவனித்து வருகின்றோம். இந்த நாளுடைய செய்தி என்னவென்றால் எப்படி நம்முடைய இந்த மாறுபாடான சீர்கேடான எண்ணங்களை சிறைப்படுத்துவது. இந்த எண்ணங்களை சிறைப்படுத்தினால் கடவுளுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற முடியும். பொதுவாகவே நாம் ஒருவரை ஒரு மனிதனை அடிமைப்படுத்த வேண்டுமென்றால் அவனை விலங்கிட்டு அடிமைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுடைய எண்ணங்களை நாம் அறிந்து அந்த எண்ணங்களுக்கு ஏற்றால் போல அல்லது அவனுடைய எண்ணங்களை நாம் அடிமைப்படுத்தி விட்டால் மட்டுமே அவனை நாம் முழுவதுமாக நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட முடியும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நான் சொல்ல வேண்டுமென்றால் கடந்த வாரத்தில் தொலைக்காட்சியில் ஒரு சில காட்சிகளை பார்க்கும் பொழுது பொதுவாக நான் செய்திக்காக மட்டும் தொலைக்காட்சியை பார்ப்பதுண்டு. இப்பொழுது அடைபட்ட காலத்திலே அநேக சேனல்களை மாற்றும் பொழுது ஒரு காட்சியை பார்த்தேன். அது என்னவென்றால் பல வருடங்களுக்கு முன்பதாக ஒளிபரப்பப்பட்ட ஒரு சீரியலினுடைய இறுதி நிகழ்ச்சி ஆண்டு விழா வெற்றி விழா. இந்த வெற்றி விழாவினுடைய கொண்டாட்டத்திலே என்ன காட்சியை நான் பார்க்க நேரிட்டது என்றால் அந்த சீரியலில் நடித்த கதாநாயகனுக்கு அந்த சீரியலை பார்த்த நம்மை போன்ற ஒரு பொதுஜன மக்கள் வந்திருந்து இது எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நகைகளை அணிவித்ததை பார்க்க முடிந்தது.
அது மட்டுமல்லாமல் அந்த கதாநாயகி இது எங்களுடைய வீட்டு மருமகள், இவளுக்கு நாங்கள் சீர் செய்யணும்னு சொல்லிட்டு நலங்கு செய்வதும் சீமந்தம் போன்ற காரியங்களை நேரடியாக அந்த இறுதி நாளினுடைய ஆண்டு விழாவினுடைய வெற்றி விழாவினுடைய கொண்டாட்டத்திலே சாதாரண பொது மக்கள் அந்த தொலைக்காட்சி சீரியலை பார்த்தவர்கள் அந்த விழாவில் பங்கெடுத்து தன்னுடைய வீட்டிலே எப்படி ஒருவருக்கு செய்ய வேண்டுமோ செய்கிறார்களோ அப்படிப்பட்ட நிகழ்வனை நடத்தி காண்பித்தார்கள். இது எதனை நமக்கு உணர்த்துகின்றது? அந்தளவுக்கு மக்களை தன்னுடைய சீரியல்கள் மூலமாக, நிகழ்ச்சிகள் மூலமாக மக்களுடைய எண்ணங்களுடைய ஓட்டத்தை புரிந்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்கள் எப்படி காணொளியில் காண்ட அந்த நிகழ்வுகளை அந்த நபர்களை தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு நபராக பாவிக்கின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். நீங்களும் கூட இந்த இத்தகையான நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீர்கள். இது மட்டுமல்லாமல் ஒரு பர்பஸை அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது முகப்பூச்சிக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக கூட இருக்கட்டும், எல்லாமே நாம் பார்க்கின்ற விளம்பரங்கள் எல்லாமே எதேச்சியாக எடுக்கப்பட்டது கிடையாது. பல கோடி ரூபாய்கள் செலவு செய்து இந்த காட்சியை எந்த கலரில் ப்ரெசன்ட் பண்ணால் மக்களுக்கு பிடிக்கும், எந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தா பிடிக்கும், எந்த வார்த்தையை யூஸ் பண்ணால் பிடிக்கும், அல்லது எந்த ஒரு நபரை வைத்து இந்த பொருளை நாம் விளம்பரப்படுத்தினால் சிறுவர்களுக்கோ அல்லது அதை சார்ந்த பெரியவர்களுக்கோ போய் சேரும் என பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அப்படியாகத்தான் நாம் பார்க்கின்ற அந்த 10 நொடியோ 30 நொடியோ விளம்பரங்கள் வருகின்றது. அதற்கேற்ற வெற்றியும் அது பெற்றுக்கொள்கின்றது. அதனுடைய வெற்றிக்கு உதாரணமாக சொல்ல வேண்டால், பல வருடங்களாக நாம் வெண்மை நேரம் அடைய வேண்டும் என சொல்லுகின்ற ஒரு கிரீமை நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் அது மெடிக்கலாக புரூவன் செய்யப்பட்டது. அதனால் 1% கூட நம்மளுடைய நிறத்தை மாற்ற முடியாது. ஆனால் காலங்காலமாக அதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டிலே நாம் அதில் இம்ப்ரெஸ் ஆகி அதை பயன்படுத்தி எந்தவித முன்னேற்றமே அடையாமல் தான் இருக்கின்றோம். எந்தவித நிறமாற்றம் கிடையாது. இவையெல்லாம் எதற்கான உதாரணம் என்றால், இந்த நாளுடைய செய்தியை ஒட்டி எப்படி ஒரு மனிதனுடைய எண்ணங்களை இந்த உலகம் அடிமைப்படுத்தி தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை சாதித்து கொண்டிருக்கிறது என்பதற்கான இந்த உதாரணத்தை நான் சொல்கின்றேன். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது பொருந்தக்கூடாத ஒன்று. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் விளம்பரத்தை பார்க்குறோம், அதை குறித்து ஒரு பொருளை வாங்குறோம்னா அது வந்து சாதாரண ஒரு நிகழ்வாக போயிடும். ஆனால் இதைவிட இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகின்ற, அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த கேரக்டராகவே மாறுகின்ற ஒரு சூழல், அல்லது இந்த சிந்தனைகள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இதன் தாக்கமாக நான் கோபம் கொள்வது, மேட்டிமை கொள்வது, அல்லது மன அழுத்தத்துக்குள்ளாக போவது, அல்லது மனச்சோர்வுக்குள்ளாக போவது, அல்லது இந்த மன அழுத்தமும் இந்த மனச்சோர்வும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகாக என்னுடைய எனக்கு தற்கொலை எண்ணங்களை தூண்டுவது அல்லது கொலை செய்கின்ற எண்ணங்களை தூண்டுவதை நாம் பார்க்கின்றோம். நாம் பார்க்கின்ற குற்றச்செயலினுடைய எண்ணத்து நபர்களுமே மிக பலசாலிகள் அல்ல. இவர் எப்படி இப்படிப்பட்ட துணிகர செயல்களை செய்ய முடியும் என்றால், எண்ணங்களின் ஊடாக இவர்கள் இத்தகைய வலிமை பெற்றிருக்கிறார்கள். சீர்கேடான எண்ணங்களின் வழியாக இத்தகைய வலிமையை பெற்றதினால் அசாதாரண செயல்களை மிக சாதாரணமாக செய்கின்றவர்களாக மாறுகின்றார்கள். நமக்கு ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை அமையாததினால் நாம் சில கேடுபாடான காரியங்களை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் பொதுவாகவே நாம் எடுக்கின்ற முடிவுகள், நாம் ஒருவரிடம் பேசுகின்ற சொற்கள், ஒருவரிடம் செயல்படுத்துகின்ற செயல்கள் எல்லாமே நாம் நேரடியாக நம்முடைய சுய சிந்தனையினால் எடுப்பது கிடையாது. நம்முடைய மனதிலே காலங்காலமாக பார்த்த காட்சிகள், கேட்கப்பட்ட சொற்கள், கண்ட காட்சிகள், பதிவு செய்யப்பட்ட அநேக எண்ணங்களினுடைய ஓட்டமாக அதன் அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு இடத்திலும் பேசுகின்றோம், நம்முடைய முடிவுகளை எடுக்கின்றோம், சில காரியங்களை முன்னெடுக்கின்றோம். ஆக இந்த காரியங்கள் எல்லாமே நன்மையை விளைவிக்கும் என்றால் கண்டிப்பாக நன்மையை விளைவிக்காது. ஏன் கிறிஸ்தவர்களும் ஒரு புறமதஸ்தர்களும் ஒரே விதமான மனநிலைக்குள்ளாக, மன அழுத்தத்துக்குள்ளாக, சோர்வுக்குள்ளாக, தோல்விக்குள்ளாக அல்லது பயத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் என்றால், மற்ற மதத்தினரை போலவே மார்க்கத்தினரை போலவே கிறிஸ்தவர்களும் இந்த உலக எண்ணங்கள் தங்களுடைய சிந்தனைகளை அடிமைப்படுத்த ஆளுகைப்படுத்த இவர்கள் விட்டிருப்பதனாலே, நாம் இதற்கு கையூட்டு அளித்திருப்பதனாலே, நாம் இதற்கு கைகோர்த்திருப்பதனாலே எந்த எண்ணங்களும் நம்மை சிறைப்படுத்தி
நாம் கடவுள் கொடுக்கின்ற சந்தோஷம் சமாதானம் தைரியத்துக்குள்ளாக நம்மால் கடந்து போக முடியவில்லை. இந்த நாளுடைய சத்தியம் நமக்கு மிக முக்கியமான காரியத்தை உச்சரிக்கின்றது. என்னவென்றால், எண்ணங்களை சிறைப்படுத்துங்கள். இந்த எண்ணங்களை சிறைப்படுவதற்கு இந்த நாளுடைய வசனத்தின் அடிப்படையிலே மூன்று முக்கிய படிகளின் அடிப்படையில் நாம் சிந்திக்கப் போகின்றோம். முதலாவது, இந்த எண்ணங்களை, உலகத்தினுடைய எண்ணங்களை எப்படி சிறைப்படுத்துவது, முதலாவது என்ன என்று பார்ப்போமானால், முதலாவது படி வாசித்த 2 கொரிந்தியர் 10:4 முதல் வார்த்தை என்னவென்றால், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் இந்த வீணான சிந்தனைகளை சிறைப்படுத்த மிக முக்கியமான முதற்படி வீணான தர்க்கங்களை தவிர்த்தல். பொதுவாகவே நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் அலுவலகத்திலும் சரி, வீட்லேயும் சரி, சபையிலும் சரி, ஒருத்தர் கூட அந்த ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துட்டாலே பாதி பிரச்சனை வராதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இது உலக ரீதியாக நேரடியாக ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு காரியத்தையே சொல்லலாம். இவ்வாறாக என் மனதுக்குள்ளே நானும் என் மனசாட்சியும் இந்த ஆர்கியூமெண்ட்டை நிறைய பண்ணி 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 இந்த ஆர்கியூமெண்ட் ஒரு காலத்துக்கிட்டக்கு அப்புறம் இது மாறுபாடு அல்லது கேடுபாடான ஒரு சிந்தனைக்குள்ளாக என்னை உட்படுத்தி ஒரு தவறான செயல்களை செய்வதற்கு என்னை தூண்டுகிறது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நாம் வேதாகமத்தில் பார்ப்போம்னால், ஆதாம் ஏவலனுடைய சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு மூன்றாவது நபர் வந்து அவர் கூட என்ட்ரா ஆகிறார். கடவுள் இவர்களுக்கு ஒரு தெளிவான கட்டளை கொடுத்துட்டாரு, இதை செய்யணும், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, அங்கேயோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு மூன்றாவது நபர் வந்து பேசுகிறாரு, என்ன பேச்சு கொடுக்குறாரு, கடவுள் இப்படி சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது கடவுளுடைய பிள்ளைகளாக நமக்கு முன்னாடியே தெரியணும், இந்த மூணாவது நபர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனையில் விடணுமா விடக்கூடாதா. சாத்தானுக்கு நல்லாவே தெரியும், நம்ம டிஃப்ரெண்ட்டான சம்மந்தம் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பித்தா நம்ம கிறிஸ்தவங்க பேச்சு கொடுக்க மாட்டோம், அதை பற்றி பாதர் பண்ண மாட்டோன்றதுனால நம்மளுக்கு தெரிஞ்ச பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட்லேருந்து தான் ஆரம்பிப்பான். அப்படி தான் அங்கேயும் ஆரம்பிக்கின்றான். இந்த ஆடு எப்படி இருக்குது, இந்த மாடு எப்படி இருக்குது, இந்த மலை எப்படி வந்துச்சுன்னா பற்றியெல்லாம் ஆரம்பிக்கவே இல்லை. டைரெக்டாக என்ன பிடிச்ச சப்ஜெக்டோ, எது அவங்களுக்கு உறுத்தலாக இருக்குமோ, எது பிடிக்குமோ அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன இந்த கனின்றத கடவுள் உங்களுக்கு சொன்னாரா அப்படின்ற அந்த மெயின் எந்த பிடிச்ச கவர்ச்சியான சப்ஜெக்டோ அதுலேருந்து ஆரம்பிக்கிறான். அங்கே இவங்க ஒரு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேச்சுக்கு அப்புறம் இங்கே ஒரு தர்க்கம் நடக்கின்றது. அப்படியா சொன்னார், அப்படிலாம் சொல்லலையே, இப்படி சொன்னார், ஆமாம், இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவரை போல் ஆயிடுங்கன்றதுனால அப்படி சொல்லலை. இந்த வாக்குவாதம், இந்த தர்க்கங்கள் என்ன அடுத்த படிக்கு அவங்கள தள்ளுகின்றது என்றால், ஐயத்தை உருவாக்குகின்றது. கடவுள் சொன்னதுக்கு மேலே அப்படி இருக்காதோ அப்படின்ற ஒரு ஐயத்தை கொண்டு வருகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் கடவுளுடைய வாக்குதத்தங்களுக்கு எதிராக நாம் ஆர்கியூ பண்ணும்போது, தர்க்கம் பண்ணும் பொழுது அடுத்தது என்ன நிகழ்னா, இது நடக்குமோ நடக்காதோ, அப்படி இருக்குமோ இருக்காதோ என்ற ஐயம் உருவாகும். இந்த ஐயம் அடுத்ததாக என்னத்தை நமக்குள்ளே செய்ய வேணும்னா, அடுத்தது கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்வதற்கு நம்மை தூண்டும். செயல் வடிவம் கொடுத்துட்டோம். இங்கே அடுத்தது ஆதாமியவருடைய காட்சியில் நம்ம பார்க்கின்ற என்னன்னா, அடுத்தது அவங்க அந்த ஐயம் வந்தது போது இவன் சொல்கிறத நம்பிட்டு கடவுள் எதை செய்யக்கூடாதுன்னாரோ அதை செஞ்சு சாப்பிட்றத நம்ம பார்க்கின்றோம். அந்த கனியை அவங்க உட்கொள்கிறத பார்க்கின்றோம். அதனுடைய முடிவு என்ன ஆகின்றது என்று பார்த்தோம்னால், அந்த ஏதேனும் தோட்டத்தை விட்டு புறம்பாக்கப்படுகின்ற சாபத்துக்குள்ளாக அவருடைய வாழ்க்கை தள்ளப்படுவதை பார்க்கின்றோம். இந்த நாளுடைய செய்தி, இந்த வசனத்தின் அடிப்படையில் முதலாவது படி என்ன சொல்கின்றால், கடவுளுடைய வாக்கு, கடவுளுடைய வசனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதில் நீங்கள் நிச்சயமாக இருக்கின்றா, அதுக்கு ஆமீன் என்றும் ஆம் என்றும் மட்டும்தான் நம்ம சொல்லணும். அதை குறித்து நாம் ஆர்கியூமெண்ட் பண்ணாலோ தர்க்கம் பண்ணாலோ நமக்குள்ள அப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று நம்ம கேள்விகளை தொடுத்து அதுக்குரியதை நம்ம வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தாலோ அடுத்தது நமக்குள்ள ஐயம் ஏற்படும். ஐயம் என்பது கடவுளுக்கு விரோதமாக எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த காரியத்தை செய்வதற்கு நம்மை தூண்டும். இதற்கு ஒருத்தர் தான் சவுலுடைய காரியத்திலையும் பார்க்கலாம். சவுல் வந்து அமேலிக்கரே
முழுவதுமாக அழுத்தி போட சொல்கிறார் கடவுள். ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா, கடவுள் சொன்னதை செய்யாமல் நலமானதையும் ஆகாப்ராஜ்யம் விட்டுடுறான். ஆனால் சவுலுக்கு நடந்த காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். இன்று நாளில் கூட இந்த சிந்தனை நமக்கு செய்கிற கொடுக்கின்ற மிக முக்கியமான முதல் படி என்னென்னா, இந்த காலகட்டத்தில் என்னுடைய தேவையற்ற சிந்தனைகளை நாம் சிறைப்படுத்தணும்னா, முதலாவது இந்த ஆர்கியூமெண்ட்டை, கடவுளுடைய வசனத்துக்கு விரோதமாக ஏற்படுகின்ற அந்த வாக்குவாதங்களை நான் நிறுத்த வேண்டும். ரெண்டாவது படிநிலையை நாம் பார்க்கணுமென்றால், அந்த வசனத்திலே தேவனை அறிகின்ற 10:5, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாம் மேட்டுமையானையும் நிர்மூலமாக்கு. இது மிக முக்கியமானது. நம்முடைய எண்ணங்களை, தவறான எண்ணங்களை நாம் சிறைப்படுத்தணும்னா, ரெண்டாவது நமக்கு ஏற்படுகின்ற மேட்டுமையான எண்ணங்களை நிர்மூலமாக்கணும். அதுக்கு சிறந்த உதாரணம் திருமறையில் பார்ப்போம்னா, பாபேல் கோபுரம் கட்டுகின்ற காரியத்தை பார்க்கலாம். ஜலப்பிரயா வந்துச்சுங்க, முழுவதுமாக அடைஞ்சிச்சு. கடவுள் மீண்டுமாக நோவாகத்தில் வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. 8:18 நாம் பார்ப்போம்னா, வசனம் 17 8:17 நிறைய காரியங்களை கடவுள் திரும்பவும் வாக்குத்தத்தங்களாக கொடுக்குறாரு. பூமியின் நாளலும் விதைப்பும் அறுப்பும் சீதனும் உஷ்ணமும் குடமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழுவதில்லை. இந்த 22 கொடுக்குறாரு. 17 மிக முக்கியமான ஒன்றை சொல்கிறார். 8:17 பாபேல் கோபுரம் சம்பவத்துக்கு முன்பதாக என்ன சொல்கிறாருன்னா, பூமியிலே திரளான வர்த்திக்கு பூமியின் மேல் பழுகி பெருக கடவாய். கடவுள் முக்கியமான ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. பாபேல் அந்த ஜலப்பிரயாயத்துக்கு பிறகு, ஜலப்பிரயாயம் என்பது கொரோனாவை போன்ற மிகப்பெரிய அழிவு. உலகம் ஃபுல்லாக அடைஞ்சிச்சு. திரும்ப ஒரு ஜென்ரேஷன் உருவாகுது ஃப்ரெஷ்ஷாக. அப்போ கடவுள் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை திரும்ப ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாரு. நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் மக்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. என்னென்னா, நீங்கள் உலகம் எங்கும் போய் பழுகி பெருக வேண்டும். இதுதான் முக்கியமான கட்டளை. ஆனால் 8 இதை சொல்கிறாரு. நம்ம அடுத்தது 16 1:4 பார்ப்போம்னா, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் பூமி எங்கும் மீதெங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். என்ன நடக்குது, நம்ம கடவுள் சிதறி போய் பழுகி பெருக சொல்கிறாரு. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, நாம் சிதறி போகாதபடிக்கு கூடுதலாக ஒரு மிக அழிவான காரியத்தை ஒன்று செய்கிறாங்க. நமக்கு பேர் உண்டாகும்படி வானலாவும் ஒரு கோபுரத்தை கட்டி. இங்கே தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது, இவர்கள் சிதறடிக்கப்படுகின்றார்கள். இந்த காலகட்டத்தில் கூட என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன், என் குடும்பத்தால் முடியும், என்னோட பரம்பரை இப்படி, நான் இப்படி, அப்படி இப்படின்னு என்னுடைய மனதில் மேட்டுமையான எண்ணங்கள் வருகிறது என்றால், அது என்ன அடையாளத்தை கொண்டு வருகிறது என்றால், என்னுடைய உள்ளத்திலே கடவுளுக்கு விரோதமாக பாபேல் கோபுரத்தை கட்டுகின்றேன். எனது எப்போ எனக்குள்ள மேட்டுமையான எண்ணம், நான் நாங்கள் என்ற அந்த உச்சரிப்பு, அந்த துணி எப்போ என் மனதில் எந்த காரியத்திலையும் தோணுச்சு அப்படின்னா, இந்த வேதாகம பகுதியின் வழியாக நாம் பார்க்கின்ற செய்தி என்னென்னா, என்னுடைய மனதில் கடவுளுடைய கட்டளைக்கு விரோதமாக நான் செய்யாமல், கடவுள் சொன்னதுக்கு விரோதமாக என்னுடைய மேட்டுமை நிமித்தமாக என்னுடைய உள்ளத்தில் நான் பாபேல் கோபுரத்தை கட்டுகின்றேன். அப்போ எப்பெல்லாம் இந்த இண்டிகேஷன் வருதோ, எனக்குள்ளே இந்த மேட்டுமை வருதோ, இந்த பெருமை வருதோ, இந்த கர்வம் வருதோ, அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கணும், கடவுளுடைய கட்டளைக்கு விரோதமாக நாம் செயல்படுகின்றோம். இது என்னத்தை அடுத்தது நமக்கு காண்பிக்கனா, குழப்பத்தை கொண்டு வரும். ஆக நமக்குள்ளே மேட்டுமை வந்துடுச்சுனாலும் நம்ம பாபேல் கோபுரத்தை கட்டுறோம். நம்முடைய வாழ்க்கையில் சிந்தனையில் குழப்பம் வந்துடுச்சு, ஒரு காரியத்தை சரியாக செய்ய முடில அப்படின்னாலும், அது என்னத்தை சொல்லுது, பாபேல் கோபுரத்தை கட்டி ஆரம்பிச்சிட்டோம். அப்போது அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சீர்தூக்கி பார்த்து ஒரு கிறிஸ்தவனாக கடவுள் எனக்கு கொடுத்த கட்டளை என்ன, எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யணும். அதை செய்யாமல் கடவுளுக்கு விரோதமாக நான் இப்படி மேட்டுமையான எண்ணத்தினால தான் இந்த காரியம் எனக்கு குழப்பம் வந்திருக்கிறது என்பதை நான் ஊசிக்கணும். இதற்கெல்லாம் நான் தீர்வு என்ன என்றால், கடவுளுடைய வசனத்தை முழுவதுமாக விசுவாசிக்கும் பொழுது, முந்தின பாயிண்டில் நம்ம சொன்ன மாதிரி, நமக்குள்ள கேள்விகள் வராது.
இப்போ இந்த பாயிண்ட்ல சொன்ன மாதிரி குழப்பங்களா இருக்கு. எப்போ என்னுடைய விசுவாசம் கடவுள் கொடுத்த வசனத்துல முழுமையா இல்லையோ அப்போ இந்த குறையில சாத்தானானவன் அவனுடைய காரியத்தை கொண்டு வந்து திணிக்கணும். எப்படி ஒரு பாத்திரத்தின் முழுவதுமாக ஒரு பொருளை போட்டு அடைத்துக்கிறோம்னா வேற ஒரு பொருளை போடுறதுக்கான இடம் அதில் கொள்ளாது. அவ்வாறாக நம்முடைய இதயத்துக்குள்ள கடவுளுடைய வசனத்தை முழுவதுமாக நிரப்பி விசுவாசம் அதிலிருந்து பொங்கி வழிய ஆரம்பிச்சுது அப்படின்னா சாத்தானுடைய எந்த தீதான எண்ணங்களும் அதுக்குள்ள போய் செயல்படுவதற்கான இடம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் இப்போ 44 நாட்கள் நமக்கு நல்லாவே தெரியும். உண்மையாலுமே நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம எத்தனை மணி நேரம் கடவுளுக்குள்ள நம்ம ஜீவிச்சிருக்கோம், எத்தனை மணி நேரம் கடவுளுக்காக நாம் கடவுளோடு சேர்ந்து ஜெபிச்சிருக்கோம், எத்தனை மணி நேரம் வேதத்தை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் கூட ஒரு புதிதான ஒரு முயற்சியாக ஒவ்வொரு நாள் வேத படம் வாசிக்கிறதுக்கான கிஸ் லிங்க் ஒன்று ரெடி பண்ணி அமைச்சிருக்கோம். இது எதுக்கானதுன்னா ஒருவேளை நம்ம படிக்காத இருந்தால் படிக்கிறதுக்கும் படித்தவங்க தன்னுடைய சிந்தனையில் நிரப்புவதற்காக அந்த கிஸ் லிங்கை நம்ம அனுப்புகிறோம். அதில் பார்த்தோம்னா ஒரு 10-14 பேருக்கு மேலே அது என்ட்ரி பண்ணுறதில்ல. அதனால் மற்றவங்கெல்லாம் படிக்கலை அப்படின்னு சொல்ல வரல. இந்த முயற்சி எதுக்காகனா அதிக நேரம் தெரியாமல் கூட நம்ம நம்முடைய அலுவல்கள் மூலமாகவோ அல்லது குடும்ப வேலைகள் மூலமாகவோ கடவுளை மறந்து விடக்கூடாது. அப்படி மறந்து செயல்பட ஆரம்பித்தோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் கூட நல்லாயிருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் தள்ளத்தள்ள நம்ம கடவுளை விட்டு நிறைய தூரம் கடந்து போயிருப்போம். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சாத்தானானவன் அவனுடைய ஆளுகைக்குள்ளே வந்துடுவான். அப்போ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேள்விகளும் வாக்குவாதங்களும் குழப்பங்களும் மேட்டிமைகளும் ஆரம்பித்து கடவுளுக்கு என்டையர் ஆப்போசிட்டில் நம்ம சில டிசிஷனை எடுத்து கடவுள் இல்லவே இல்லை என்னாலே எல்லாம் செய்ய முடியும் என உலக பிரகாரமான காரியங்களை நம்ம செய்வதற்கு தூண்டுதலாக முடியும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் தெரிந்தோ தெரியாமலோ மறந்து கூட இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்குரிய பங்கு கடவுளுக்குரிய நேரம் இதுன்றத அந்த வசனத்தை கொண்டு என்னோடய உள்ளத்தை நிரப்பிக்கொள்ளும்போது கொஞ்சம் கூட கேப் விடாமல் நிரப்பிக்கொள்ளும்போது சாத்தானுடைய எந்த சிந்தனைகளும் என்னால் மேற்கொள்ள முடியாது. சாத்தானுடைய சிந்தனைகளை என்னால் சிறைப்படுத்த முடியும். அடுத்தது மூன்றாவது மிக முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 10:5 என்னுடைய கடைசி வசனத்தை அந்த வசனத்துடைய கடைசி பகுதி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோமா இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு டிப்ரெஷன் வருது, மனச்சோர்வு வருது, ரொம்ப டென்ஷன் ஆகிறோம், ரொம்ப கோவம் வருதுன்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் யோகா பண்ணுங்கள் அல்லது உடற்பயிற்சி பண்ணுங்கள் அல்லது நீங்கள் குடும்பத்தோட சுற்றுலா போங்க அல்லது நீங்கள் பாட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே தற்காலிகமான தீர்வு, கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் இதெல்லாம் செயல்படும். முழுமையாக இந்த சொல்யூஷன் மூலமாக சாத்தானுடைய காரியங்களை மட்டுப்படுத்த சிறைப்படுத்த முடியாது. எதனால் மட்டும்தான் மட்டுப்படுத்த முடியும்னா கடவுளுடைய வசனத்தால் மட்டும்தான் சிறைப்பிடிக்க முடியும். இந்த வசனம் மட்டும்தான் எக்காலத்துக்குமே சாத்தானுடைய இந்த சிந்தனைகள் நமக்குள்ள ஏற்படாமல் மனுஷ ரீதியாக கடவுளுக்கு விரோதமாக செயல்படாமல் தடுக்கணும்னா கடவுளுடைய வசனம் மட்டும்தான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு சில வாரத்துக்கு முன்பாக என்னுடைய தெரிந்த நண்பர் ஒருவர் ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு சொன்ன செய்தி என்னவென்றால் அவர் வந்து ஒரு ரகசிய கிறிஸ்தவர் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய வீட்டிலே மற்ற மார்க்கத்தில் இருக்கின்றார்கள். இவர்கள் வேதம் வாசிப்பதையோ ஆலயத்துக்கு செல்வதையோ அவர்கள் விரும்பவில்லை. எனவே வீட்டிலே குடும்பமான வரை விடிய காலையில் எழுந்து வேதத்தை வாசிப்பதும் கடவுளிடத்தை ஜெபம் செய்வதும் அதற்குரிய சிந்தனையினுடைய நேரத்தை செலவு செய்வதுமாக இருப்பார். 6 மாதத்துக்கு முன்பதாக அவருடைய குழந்தைக்கு 4-stage cancer 10 வயது பிள்ளைக்கு. இப்படிப்பட்ட சூழலே அவர் மிகவும் மனச்சோர்வுக்குள்ளாக மன அழுத்தத்துக்குள்ளாக தள்ளப்பட்டார். அப்பொழுது அவருக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்துவ சகோதரி தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த சகோதரி என்ன இவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அவருக்கு தனிப்பட்ட முறையிலே நெருக்கமானவர்கள். அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சீங்க இல்லையா, அதனால் கடவுள் உங்கள் பிள்ளைக்கு இந்த நோயை கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு காலத்தில் ஒரு தப்பை செஞ்சிட்டாங்களாம், அந்த தப்புனால கடவுள் இந்த பிள்ளைக்கு இந்த கேன்சருடைய கடைசி கட்ட 4-stage கேன்சரை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள் அநேக நாட்கள் இது குறித்து குழம்பிய நிலையிலே எனக்கு ஃபோன் செய்து தொடர்பு கொண்டு இந்த செய்தியை சொல்லும்போது நான் சொன்னது என்னவென்றால் நீங்களும் கூட இதை முக்கியமாக கவனித்து கொள்ள வேண்டும். இவ்வாறான எண்ணங்களோடு அநேக கிறிஸ்தவர்கள் கூட இருக்கின்றோம். இந்த செய்தி மிக முக்கியமானது. என்னவென்றால்
இப்போ பழைய ஏற்பாட்டிலேயே நியாயப்பிரமாணம் என்பது என்னவென்றால், இப்போ கொரோனா வந்துக்குது, கொரோனா நமக்கு வரக்கூடாதுன்னா கவர்மெண்ட்டும் மருத்துவர்களும் சொல்கின்ற ஆலோசனை என்னவென்றால், வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, வெளியே போனால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், மாஸ்க்கு அணிஞ்சு கொள்ளணும், அடிக்கடி கைகளை கழுவணும், இதெல்லாம் செஞ்சால் கொரோனா வராது. பழைய ஏற்பாட்டுடைய நியாயப்பிரமாணம் கூட நமக்கு கொடுக்கப்பட்டது என்னென்னா, இதெல்லாம் செஞ்சால் வராது, மீறி செஞ்சிட்டா இந்த பாவத்தினுடைய சாபம் எனக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டு உடைய சத்தியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் என்பது எப்படின்னா, நமக்கு நம்முடைய முன் காலத்தில் நம்முடைய தேசத்திலே தட்டம்மை, பெரியம்மை, காலரா போன்ற நோய்கள்லாம் இருந்தது. இதுக்கெல்லாம் வேக்சினேஷன் கண்டுபிடிச்சி இந்த வேக்சினேஷனை பயன்படுத்துனதுக்கப்புறம் இந்த நோய்கள்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் கூட சிலுவையில் நமக்கு பெற்றுக் கொடுத்தது என்னென்னா, ஒரு வேக்சினேஷன். இந்த வேக்சினேஷனை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வேக்சினேஷனை எடுத்துக்கொள்ளும் போது, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனிடத்திலே நான் செய்த பாவங்களுக்காக உண்மையாகவே நான் மன வருத்தப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் என்றால், என்னுடைய முந்தைய பாவத்தினுடைய சாபம் எதுவும் என்னுடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ளாது. எப்படி எனக்கு வேக்சினேஷனை எடுத்துக்கொண்டா அந்த நோய் எனக்கு வராதோ, அது மாதிரி புதிய ஏற்பாட்டின்படி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை அவருடைய இடத்திலே போய் என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து, நான் இனி செய்ய மாட்டேன் கடவுளே, நான் செய்தது தவறு, என்னுடைய மனம் கசந்து நான் அழுது ஜெபித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் என்றால், அந்த பாவத்தின் மூலமாக வரும் என்று நினைத்த எந்த சாபமும் என்னுடைய வாழ்க்கையில் இடம்பெயராது. ஏன்னா அந்த ரத்தத்தின் மூலமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் வேக்சினேஷன் எடுத்துக்கொண்டேன். நான் சகோதரி அந்த நபருக்கு நான் சொன்னபொழுது, அவளுக்கு பிரதர் நான் இதை குறித்து நான் யோசித்து என்னுடைய மகனுக்கு நான் செய்த தவற்றினாலே இந்த மகனுக்கு இந்த நோய் வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு யோசிச்சு நான் தற்கொலை செய்கின்ற அளவுக்கு நான் என்னை தயார்படுத்தி கொண்டேன் என்று சொல்கின்றார். ஒருவேளை நம்மில் கூட அநேக இருத்தக சிந்தனைகளோடு இருப்போமானால், நாம் இந்த நாளுடைய செய்தியின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய எண்ணங்களை சிறைப்படுத்த வேண்டும். இவ்வாறான கடவுளுடைய வசனத்திலிருந்தே சாத்தானானவன் ஆதாமியவாளுக்கு எப்படி வந்து சொன்னானோ, அதே மாதிரி இன்றைய நாளுடைய கிறிஸ்தவர்களுக்கு கூட அநேக காரியங்களை சத்தியத்தினூடாகவே வந்து, சத்தியத்தை சொல்கின்ற நபர்கள் மூலமாகவே கூட வந்து சில தவறான காரியங்களை நமக்கு போதித்து நம்முடைய எண்ணங்களை சிறைப்படுத்தி மன அழுத்தத்துக்குள்ளாக அல்லது மனச்சோர்வுக்குள்ளாக அல்லது கடவுளுக்கு விரோதமாக பாவத்தை செய்கின்ற துணிகிற செயலை செய்வதற்கான எண்ணத்தை நமக்குள்ளாக கொண்டு வருகின்றான். இந்த நாளுடைய செய்தி நமக்கு மிக தார்மீகமாக சொல்லுகின்றது என்னென்றால், நம்மால் சாத்தானுடைய சிந்தனைகளை சிறைப்படுத்த முடியும். எப்படி என்றால், கடவுளுடைய வசனங்களை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அபிஷேகத்தின் மூலமாக ஞானஸ்தின் மூலமாக வாக்குத்தத்தம் செய்யப்பட்டுள்ளார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் ஒவ்வொரு நாளும் செயல்படும் பொழுது சாத்தானுடைய எந்த விதமான சீர்கேடான எண்ணங்கள் என்னை சிதைக்க முடியாது. அப்படி சிதைக்க முடியாது என்றால், கடவுள் எனக்காக கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள், அந்த கட்டளைகள், அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை என்னால் என்னுடைய வாழ்நாட்களே வாழ முடியும். அதற்கான ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். ரோமர் 8:5-6 மிக தெளிவாக வசனம் சொல்கின்றது என்னென்றால், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குள்ளே சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி நடக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்திய மரணம், ஆவியின் சிந்திய ஜீவனும் சமாதானம். கடவுள் நமக்கு ஜீவனையும் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். மற்ற மார்க்கத்திற்கு இது தெரியாது, தெரிந்தாலும் இது புரியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இது தெரிந்திருக்கணும், கண்டிப்பாக புரிந்திருக்கணும். நாம் ஆவிக்குரியபடி நடக்கிறவர்கள். என்னிடத்தில் மேட்டுமையான எண்ணங்கள் வருகின்றது. கடவுளுக்கு விரோதமாக நான் ஐயங்களை கொண்டு வருகிறேன், வாக்குவாதங்களை கொண்டு வருகிறேன், குழப்பத்துக்குள்ளாக இருக்கிறேன் என்றால், நான் புரிந்து கொள்ள வேண்டியது சாத்தானுடைய எண்ணங்களால் நான் சிறைப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படி என்றால் இன்றைய நாளுடைய செய்தி நமக்கு சொல்கின்றது, வசனத்தின் மூலமாக இயேசுவே சத்தியம், அந்த சத்தியத்தின் மூலமாக ஆவியானோட துணை கொண்டு சாத்தானை என்னால் சிறைப்படுத்த முடியும், இந்த மனுஷரீக சிந்தனைகளை என்னால் சிறைப்படுத்திக்கொள்ளும், இதன் மேலாக கடவுளுடைய சிந்தனைகளை என்னால் செயல்படுத்தி எனக்காக கடவுள் கொடுத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதன வாழ்க்கை என்னால் வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இந்த நாளுடைய செய்தி உதவுவதாக. தொடர்ந்து திருமறையை வாசிப்போம்.
இந்த காலகட்டத்திலே தொடர்ந்து கடவுளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அநேக நேரங்கள் கூடுமான வரை கடவுளுடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபித்து நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் ஜெபிப்போம். கர்த்தர் அத்தகைய வாழ்வியல் முறையை நமக்காக தருவாராக. ஆமேன். சத்தியத்தை கேட்டு நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கையே அவருடைய ஒரே குமாரன் ஆகிய தேவனை ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறிந்து மறைத்து அடக்கணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுதினார். பரமளத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தவையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவை பொதுவாக இருக்கிற பசு சபையும் பசுவானோட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரத்திலும் நித்தீச்சியும் முன்னண்டு சுவாசிக்கிறேன். ஆமேன். நம் கண்களை முடிச்சவும் செய்வோம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலும் கூட ஒரு சிலராக இந்த ஆன்லைன் சர்வீஸ்லே கலந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யும் சுவாமி. பின்பாக கூட இந்த ஒளிப்பதினை பார்க்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவரீர், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நாங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும்போது, வீட்டுக்குள்ளே நாங்கள் சிறைப்பட்டு இருக்கும்போது, இந்த சிறைப்படுதலுக்கு மேலாக சாத்தானுடைய அநேக எண்ணங்கள், கேடுபாடான சிந்தனைகள் எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய சிந்தனைகளை சிறைப்படுத்தி உடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க கூடாதபடிக்கு, உடைய வசனங்களை தியானிக்க கூடாதபடிக்கு, நீர் எங்களுக்கு வாக்குத்தம் செய்த அந்த ஆசீர்வாதத்தை நம்ப முடியாத அளவுக்கு, அதை எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த முடியாத அளவுக்கு எங்களுடைய சிந்தனைகளை சிறைப்படுத்தியிருக்கிறதே எங்களால் உணர முடிகிறது சாமி. இந்த நாளுடைய சத்தியத்தின் வழியாக மீண்டும் மீண்டுமாக உம்முடைய வசனத்தை நாங்கள் வாசித்து அதன் உட்பொருள்களை அறிந்து உம்மிடத்திலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை உங்களோட கூட நாங்கள் இணைத்து கொள்ளும் பொழுது, இந்த உலக பிரகாரமான சிந்தனைகளுக்கு மேலாக உம்முடைய சிந்தனையை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது, தூவி ஆய்வனர் துணையோடு எங்களால் சாத்தானுடைய கேடுபாடான சிந்தனைகளை சிறைபிடிக்க முடியும் என்பதை நாங்கள் வாசித்தோம் பிதாவே. நாங்கள் மனுஷ ரீதியாக மனுஷ சுவாவத்தின்படி நடக்கிறோம் அல்லாமல் தூய ஆவினர் துணை கொண்டு ஆவிக்குரிய பிள்ளைகளாக நடக்க வழிவகு சுவாமி. இந்த காலகட்டம் மட்டுமல்லாமல் இனி வருகின்ற சுகமான காலங்கள், இயல்பான காலகட்டங்களில் கூட தொடர்ந்து உம்மோடு கூட, உம்முடைய சிந்தனையோடு கூட நாங்கள் பயணிக்க, நீர் கொடுத்துக்கின்ற வாக்குத்தத்தங்களை ஒவ்வொன்றையும் நாங்கள் விசுவாசித்து, நீர் என்ன கட்டளை கொடுத்தீரோ அதை மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில் செய்து, நீங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் இந்த சமுதாயத்தையும் கூட உம்முடைய பிரலோகத்தில் நாங்கள் சேர்த்துக்கொள்கின்ற வாழ்க்கை இந்த உலகத்தில் நாங்கள் வாழ, நீர் கொடுத்திருக்கின்ற அந்த சந்தோஷம் சமாதானத்தை இந்த உலகத்தில் நாங்கள் அனுபவிக்க கிருபை சுவாமி. எங்களுக்கு தேவையில்லாமல் ஏற்படுகின்ற மேட்டுமையான எண்ணங்கள், தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், குழப்பங்கள் அனைத்துமே நீங்கள் நிர்மூலமாக்கி போடுங்க சுவாமி. உங்களுடைய வசனங்களால் எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும் சுவாமி. எங்களை சிறைபிடித்த காரியங்களை நாங்கள் சிறைபிடித்து உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து செல்ல கிருபை செய்யும் சுவாமி. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. எங்களுடைய ஆலய குருவானோருக்காக, சபை பொறுப்பாளர்களுக்காக, ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக, வயோதிப்பாக, சிறு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா வியாதிக்காக வேண்டிக் கொள்கிறோம். இவையெல்லாம் முற்றிலுமாக நீக்கப்பட்டு இந்த சமுதாயம் இயல்பு நிலைக்கு திரும்ப, மக்களுடைய எல்லா அவதிகளும் நீங்கி பழைய நிலையை விட இன்னும் அநேக ஆசீர்வாதங்களுக்குள்ள அவளை கலந்து செல்ல கிருபை செய்யும் சுவாமி. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதமான நேரங்கள் இந்த இரவில கூட தேவரீர் எங்களோடு இந்த சிந்தனையின் வழியாக பேச முடியாது. நாங்கள் திரும்பவும் புதிய காலைப்பொழுதை காணும் பொழுது உம்முடைய சிந்தனைகளோடு நாங்கள் விழித்து ஜபித்து உம்முடைய வசனத்தில் தரித்திருக்க கிருபை செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நினைக்கிறோம் பிதாவே. ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய பரிசுத்தாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கத்திரை சோத்திரி, கத்து செய்த சகல பாரையும் மறவாதே. ஆமீன். தேவனுடைய இரக்கமல்ல கிருபைக்கும் பராமரிப்பு உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதாகுமாரன் பரிசுத்தாவி ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய கருளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திற்க கிடவது. ஆமீன். கத்தர் உங்களோடு இருப்பதாக, அவர் உமது ஆவியோடு இருப்பதாக, சமாதானத்து கூட இருந்த இடங்களில் நாம் இருப்போம் கத்திரையின் நாமத்தினாலே. கத்த தாமே உங்களை ஆசீர்வித்து காப்பாராக. ஆமீன்.